எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நம்மளோட இதுலேருந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு, ப்ராடக்ட் ரிவ்யூ எதுவுமே நம்ம போடவே இல்லை. ஸோ நம்ம சந்தாதாரர்கள் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க, ஒரு தோழி வந்து பேண்டீன் ஷாம்பு பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்மளும் போட்டு நீண்ட நாள் ஆனதுனால பேண்டீன் ஷாம்பு பற்றி நம்ம இந்த இதில் ரிவ்யூ போட்டு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு காமனான விஷயம், ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷாம்பு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து நாங்கள் வந்து மில்க் விட்டமின் ஆட் பண்ணுறோம், ஸோ எக் ஒயிட் யாக் ஆட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த முட்டையோட வெள்ளைக்கருவு அப்புறம் பால் எல்லாமே ஆட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உண்மையிலேயே ஆட் பண்ணுறாங்களா? அப்படி ஆட் பண்ணால் இன்க்ரீடியன்ட்ல வந்து அதை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சில பேர் இன்க்ரீடியன்ட்ல லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க என்னென்னா, மில்க் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த மில்க் பவுடருங்கிறது வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ், ஸோ அதை வந்து எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்திருப்பாங்க அந்த மில்க் பவுடர் வந்து, அது ஒன்றுமே மில்க் பவுடரா, இந்த மாதிரி கேள்விகள் நிறைய இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து நார்மல் இன்க்ரீடியன்ஸ்குள்ளே போகலாம். இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டு ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இன்க்ரீடியன்ஸு கிளினிக் ப்ளஸாக இருக்கட்டும், இல்லை ஹெட் அண்ட் ஷோல்டர், இல்லை பேண்டீன் ஷாம்பூ, அந்த பேண்டீன் ஷாம்பூ. ஸோ இது ப்ராடக்ட், இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். ஸோ சேம் ப்ராடக்ட் இப்போ பேண்டீன் ஷாம்பு எடுத்துக்கிட்டாலே அதுலேயே டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் இன்டீரியல் ப்ராடக்ட் இருக்குது. எப்படின்னா பேண்டீன் ஷாம்பில் வந்து கண்டிஷ்னர், அது வந்து ப்ராடக்ட். ஸோ பேண்டீன் ஷாம்புலேயும் நிறைய ஃப்ளேவர் மாதிரி ஃப்ளேவர்னா, ஸோ சம்மர் வின்டர்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி ஒரு நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயுமே இன்க்ரீடியன்ஸ் வந்து லிட்டில் பிட் சேஞ்ச் ஆகுது. அது போக ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் சேஞ்ச் ஆகுது. இப்போ யூஎஸ்ஏ, ரஷ்யா, பிரேசில், ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸில் சேம் ப்ராடக்ட் பேண்டீன் ஷாம்பு எடுத்துக்கிட்டாலும் அது இன்க்ரீடியன்ஸ் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு காமனான இன்க்ரீடியன்ஸ் வந்து எடுத்துக்கிடுதேன் பேண்டீன் ஷாம்பில். ஸோ அதில் என்னென்ன டேஞ்சரான இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு காமனான ஒரு கெமிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்புல அதிகமாக பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா, ஸோ அது டேஞ்சர் தான், டேஞ்சர்னா டேஞ்சர் தான். ஸோ அப்போ என்ன ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நேச்சுரல் ப்ராடக்ட். நேச்சுரல் ப்ராடக்ட்னா அதையும் ஒருத்தன் பாக்கெட்டில் போட்டு சேல்ஸ் பண்ணாங்கன்னா அது நேச்சுரல்கிட்ட வராது, டேரெக்டாக நீங்களே ஒரு கடைக்கு போயிட்டு. ஸோ ஒரு சர்டன் ப்ராடக்ட் இருக்குது, அதை நான் அடுத்த காணொலியில் நான் பதிவு பண்ணுறேன். அந்த ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து சேஃப்டி. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இன்க்ரீடியன்ஸ் ப்ளஸ் நான் என்னென்னா, இந்த ஒரு ப்ராடக்ட்டு வேர்ல்டில் எங்கேயாட்டும் இதோட மேலே கேஸ் இருக்கா, ஸோ இதை பற்றி ஏதாட்டும் ஒரு ஆர்டிக்கிள் இருக்கா, இதில் ஏதாட்டும் ஒரு டிஃபரான இது வந்து பதிவு பண்ணியிருக்காங்களா, ஸோ எதுவும் ஆபத்து வாலட்டைலான விஷயங்கள் எதுவும் இது மேலே கேஸோ இல்லை ஏதோ ஒரு ஆர்டிக்கிளில் ஃபைல் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு அதையும் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இன்மம் வரும் இருந்துச்சுன்னா. ஸோ வாங்க நம்ம அந்த ப்ராடக்ட்குள்ளே போகலாம்.
இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன டேஞ்சர்னு பார்த்துருப்பீங்க. இந்த ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா டெய்லி மெயிலில் இருக்கும். இதை வந்து என்னென்ன ஆர்டிக்கிள்னு போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வர சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.